ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த குரூப் டூக்கான எக்ஸாம் டேட் வந்து சொல்லிட்டாங்க. May 21st தான் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எப்போதுலேருந்து அப்ளை பண்ணலான்னா February 23rd அப்ளை பண்ணலாம். ஸோ இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம், அதுக்கப்புறம் March 23rd வந்து எண்ட் ஆகுது. ஸோ இன்னிலேருந்து நம்ம கவுண்ட் பண்ணால் ஒரு 92 டேஸ் வந்து இருக்குது எக்ஸாமுக்கான டேஸ். அவங்க வந்து கரெக்டாக 75 தான் வந்து, அதாவது 75 டேஸ் இருக்கும்னு சொன்னாங்க. பட் ஓரளவுக்கு 92 டேஸ் கிட்ட இருக்குது. இதை வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருந்தோம். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து, ஏன்னா இனிமேல் மெயின்ஸ் வந்து படிக்க சொன்னாலும் அது வந்து கொஞ்சம் நமக்கு டஃப் தான். மைண்டு வந்து கொஞ்சம் ஆஸ்லேஷன்லேயே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு ப்ரிலிம்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயின்ஸில் அண்ட் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மெயின்ஸில் வந்து டோட்டலாகவே வந்து 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து, ஸோ டோட்டலாக வந்து ஒரு 40 டாபிக்ஸ் கிட்ட இருக்குன்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 10 டாபிக்ஸ் அது பார்த்துட்டோம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 25% நான் உங்களுக்கு மெயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு சின்ன அவேர்னஸ் கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா விஷயம், அதாவது நோட்ஸ் மேக்கிங், ஆன்சர் ரைட்டிங் அண்ட் டாப்பர்ஸோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்க்கு எது தான் தேவையோ இந்த மாதிரி, அதாவது இதை தான் ஒரு ப்ரிலிம்ஸ் முடித்து நீங்கள் வந்து இதை கற்றுக்கிறதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடியே வந்து நம்ம முடிச்சு வச்சுட்டா நம்ம மெயின்ஸ் அப்போ ஃபுல்லாக படிக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் நம்ம சிலபஸ்லேயும் இப்படி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்க போகிறாங்க. அதை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அப்புறம் நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணி பார்த்துருக்கோம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது, அண்ட் நம்ம டெலகிராம் சேனலில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கான எடிட்டோரியல் ஷேர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு அட்லீஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான ஒரு 25% நான் முடிச்சிருக்கேன். ஸோ இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரிலிம்ஸ், ஆக்சுவலி நேற்று வந்து நான் விமன் எம்பவர்மெண்ட் வீடியோ அப்லோட் பண்ணேன், அதனுடைய 15 மார்க்ஸ் மட்டும் இருக்குது, அதை நான் இன்றைக்கி பண்ணிவிடுவேன். இனிமேல் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு என்ன தரலாம் பார்த்திங்கன்னா, இந்த March to April 15 இல்லை ஏப்ரல் ஸ்டார்டிங் வரைக்கும் என்ன தரலான்னா டிஎன்பிஆர்சியோட கொஸ்டின் டிஸ்கஷன். ஏன்னா வந்து இந்த எக்ஸாமுக்கு தேவையான ஸ்கூல் புக் கிளாஸஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஒரு ஒரு சேனலில் இது பண்ணுறாங்க. ஸோ டிஎன்பிஆர்சிக்கான கொஸ்டின் டிஸ்கஷன் மேக்ஸிமம் யாரும் பண்ணுறதில்ல. ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா Unit 8, Unit 9, POLITY, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இதெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். நம்ம இருக்கிற டேஸில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு, ஏன்னா இந்த சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம ரொம்ப டீப்பாக படிக்கணும். பட் இந்த சப்ஜெக்ட் வந்து அந்த அளவுக்கு படிக்க தேவையில்லை. படிக்க தேவையில்லை மீன்ஸ் இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஸ்டின் அனலைசஸ் நல்லா பார்த்துப்போம். இதை வந்து டீப்பாக படிச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், ஜியாகிரஃபி, ஆப்டிடியூட் இதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் படிக்கணும். அதாவது இதில் இருக்கிற எல்லா சிலபஸில் இருக்க எல்லா டாப்பிக்கும் நீங்கள் வந்து படிக்கணும். பட் இதில் வந்து செலக்டடாக படித்தா போதும். ஸோ இதுக்கு வந்து நான் கொஸ்டின் அனலைசஸ் வந்து தந்துடலான்னு இருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் இதுக்கு தான் மேக்ஸிமம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு, அப்லோடட். இதுக்கு தான் வந்து நம்ம வந்து வில் அப்லோட். அண்டு ஏப்ரல்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிவிஷன் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் வந்து ரிவைஸ் பண்ணுறேன். ஒரு 100 கொஸ்டின்ஸ் இல்லை 200 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எடுத்து நான் ரிவிஷன் மாதிரி கொடுத்துறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டா என் சைட்லேருந்து ஒரு ப்ராப்பரான விஷயம் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். அண்ட் எக்ஸாமுக்கும் இது மெயினாக தேவையான ஒரு விஷயமும் கூட. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாம் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு 5 டேஸ், அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் அப்ளை பண்ணிவிடுங்க. லாஸ்ட் டேட்டாக போய் அப்ளை பண்ணாதீங்க. இதில் வந்து ஓரளவுக்கு நிறைய போஸ்டிங் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட மெயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 65,000-75,000 பேர்கிட்ட செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 160 above வந்து ப்ரிலிம்ஸில் எடுக்கிறது சேஃப் ஜோன். அதுக்கேற்ற மாதிரி நல்லா பிளான் பண்ணி படிங்க. மேக்ஸிமம் வந்து லாங்குவேஜில் வந்து 95
ப்ளஸ் அடிக்க பாருங்கள். அண்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் இதில் வந்து மேக்ஸில் வந்து ஆப்டிடியூட் நல்லா வரவங்க 25 எடுங்க, ஓரளவுக்கு ஓகேவாக வரவங்க அட்லீஸ்ட் 15+ இல்லை 20+ எடுத்துகிட்டு ஜியோஸில் வந்து இதுவே எவ்வளோ 110-120 கிட்ட வந்துடுச்சா. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 40 மார்க்ஸு. ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 40 வந்து பாலிட்டிலேருந்து ஒரு 10 க்வெஸ்டின் கேட்குறாங்கனால 8வது கரெக்டாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் யூனிட் 8 யூனிட் 9லேருந்து ஒரு 30 க்வெஸ்டின் கேட்டாலும் அட்லீஸ்ட் 25வது கரெக்டாக அடிங்க. அதுக்கப்புறம் இந்திய நேஷ்னல் மூமெண்ட் ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சர் இதுலேருந்து ஒரு 15 க்வெஸ்டின் கேட்டாலும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 10வது கரெக்டாக அடிங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ மேக்ஸிமம் வந்துடும். அதனால தான் நான் இதை வந்து எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 6-7 கேட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு 4-5வது கரெக்டாக அடித்தா உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு ஸ்கோர் வந்துடும். இதை தவிர்த்து நம்ம வந்து சயின்ஸ் எக்கனாமி ஜியாகிரஃபி இதில் வந்து ஒரு 20 கேள்வி வந்து வந்தாலும் சயின்ஸு ஜியாகிரஃபி எக்கனாமி இதில் வந்து ஒரு 20 கேள்வி வந்தாலும் அட்லீஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு ஒரு 7-8வது கரெக்டாக அடித்தோன்னா நமக்கு வந்து அந்த 40க்கும் மேலே வந்துடும். ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி கரெக்டான பிளான் பண்ணி படிங்க. நான் வந்து ஒரு ஸ்டடி பிளான் நாளைக்கு இல்லை நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை உங்களோட ப்ரிப்பரேஷனில் ஆட் பண்ணிக்கோங்க. டைம் வந்து இனிமேல் நம்ம வேஸ்ட்டும் பண்ண முடியாது, அது நமக்கே தெரியும். ஆனால் பட் ரொம்ப காம்படிஷன் அதிகம், அதுவும் யங்ஸ்டர்ஸ் அவங்களுடைய காம்படிஷன் ரொம்ப அதிகம். இந்த ஒரு 2 இயர்ஸில் வந்து நிறைய பாஸ்ட் அவுட் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே கவர்மெண்ட் எக்ஸாமோட வேல்யூஸ் வந்து அதிகமாக தெரிஞ்சிருக்காங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கவர்மெண்ட் வேலை வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்றது. அதனால் கரெக்டாக எவ்வளோதான் நீங்கள் வந்து முன்னாடி படிச்சிருந்தாலும் இந்த இருக்கிற டேஸை கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராப்பரான ஸ்டடி பிளான் அண்டு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு பண்ணிக்கிறதுக்கு ஒரு நோட்டு. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் இந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நல்லா படிங்க. நம்ம ஸ்டடி பிளான் ஒன்று பார்ப்போம். இன்றைக்கான குரூப் 2 மெயின்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் முடித்த டேட்லேருந்து நம்ம வந்து குரூப் 2 மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் அகெயின் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு க்வெஸ்டின் டிஸ்கஷன், இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கான க்வெஸ்டின் டிஸ்கஷன் ப்ளஸ் ரிவிஷன் வீடியோஸ் வந்து நான் தருவேன். ஸோ மறக்காமல் இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.